Hello friends, welcome back to my channel. I am cooking Tamil. So iniki namba super or crispy masal vada recipe adha da paakaporum, but different ah vaazhaipoo vachi eppadi masal vada seiradhu appdin paakalam. Or mixy jar eduthukonga, adula vandu na vandu or 2 manara oora vacha kalla paruppu adha na eduthukuren. Adhaadu vandu kalla paruppukku gram dal solvanga. So unga kaalathukku etha mari ethana kaanja melaga வேணா சேர்த்துக்கலாம். ஸோ நான் வாழைப்பூக்குமே சேர்த்து ஒரு 4லேருந்து 6 வரைக்கும் நான் இங்கே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. சோம்பு வந்து இந்த ஃப்ளேவரை வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வேண்டாம், சோம்பு ஸ்மெல் பிடிக்கலன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து காஞ்ச மிளகாவை தான் சேர்த்துக்கிறேன். ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு பட்டை 2 கிராம்பு, இது வந்து கொஞ்சம் இன்னும் ஆரோமேட்டிக்காக இருக்கிறதுக்காக இதையுமே நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையுமே நான் இங்கே சேர்த்துக்கிறேன். ஏன் நான் வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அப்படி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து வாழைப்பூக்கும் சேர்த்து இதிலேயே உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை தான் நம்ம வந்து இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு நைஸான்னு சொல்ல முடியாது, என் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். என் தண்ணி ஊற்றி ரொம்ப இது பண்ணாதீங்க. ஸோ இப்போ வாழைப்பூவை நான் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ் எனக்கு பொடியாக சாப் பண்ணல அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு இதையுமே ஒரு பல்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாவில் இந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வாழைப்பூ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஒரு 1 ஆனியனை வந்து நல்லா பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இதில் மாவில். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை. ஸோ இந்த மசால் வடைக்கே ரொம்ப ஃபேமஸான புதினா இலைகள், புதினா இலையை ஆட் பண்ணி நீங்கள் மசால் வடை செஞ்சு பாருங்கள். சீரியஸாக எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அண்ட் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, நீங்கள் பண்ணி பார்த்து டேஸ்ட்டு. அண்டு இப்போ பாருங்கள், நான் வந்து புதினா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டை உருட்டி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அண்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து நல்லா ஹாட் ஆயிலை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் இதுவானதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு கையிலே வந்து ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் வந்து தட்டிக்கலாம். ஸோ ஆயில் சூடாகிடுச்சு, சூடான எண்ணெயில் வந்து நல்லா ரவுண்டாக போட்டு இந்த வடையை வந்து போடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேட்சாக நீங்கள் வந்து ஒரு 4-5 கூட உங்கள் ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க, திருப்பாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஞ்சம் டவுன் லேயர் வந்து கிறிஸ்பி ஆகட்டும்ன்ட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடை வந்து கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஒரு மசாலா அண்ட் வாழைப்பூ எதுவுமே வெளியே வரல. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான கம்ப்ளீட் டெக்ஸ்சர் அண்ட் இது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அயன் கடாயில் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ நான்ஸ்டிக்கோட மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் அயன் கடாய் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் சூப்பரான இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணதால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கூட ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான மொறு க்ரிஸ்பியான வாழைப்பூ மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.